ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம ப்ரெஸ் இன்ஃபோ சேனலில் ட்ரஸ்ட் பிரேக்கர்ஸ்க்கு செக்மேட் வைக்கிற மாதிரி நான் படித்து ரசித்த க்யூட் ஸ்டோரிஸ், ஹெல்த்தி டிப்ஸ் மற்றும் இன்ட்ரெஸ்டிங் கோட்ஸ் உங்களுக்காக. அறிமுகமே இல்லாதவர்களோட பார்வையில் நாம் எல்லாருமே சாதாரண மனிதர்கள், லீவ் தெம். ஆனால் புரிந்து கொண்டவர்கள் பார்வையில் அற்புதமானவர்கள், நம்மை நேசிக்கிறவங்கள பார்வையில் தனிச்சிறப்பானவர்கள். இவர்கள்கிட்டக்க நம்ம வீக்னஸை ட்ரஸ்டோட ஷேர் பண்ணும்போது, ஜஸ்ட் ரிமம்பர், துரோகத்தின் பிறப்பிடம் நம்பிக்கை, நம்பிக்கையின் இருப்பிடம் துரோகம். ஏன்னா பிட்ரேயல் நெவர் கம்ஸ் ஃப்ரம் எனிமீஸ், அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு லவ்ட் ஒன்ஸ் கிட்டே இருந்து மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்து உங்கள் வீக்னஸை உங்களுக்கு எகென்ஸ்டாக யூஸ் பண்ணி பேக் ஸ்டாபிங்கில் ஃபஸ்ட் ப்ரைஸ் அழுறாங்க. ஹானஸ்ட் எனிமி இஸ் பெட்டர் தேன் ஃபேக் ஃப்ரெண்ட். ஒரு விரலை எதிராளி நோக்கி நீட்டி பாருங்களேன், அதிகமான ஃபிங்கர்ஸ் நம்ம நோக்கி தான் பாயிண்ட் பண்ணுது. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா? இத்தகைய ட்ரஸ்ட் பிரேக்கர்ஸை உருவாக்குறவங்க நாம தான். நெல்லை விதைச்சிட்டு பார்க்காம இருந்தால் புல் மண்டியிருந்தானே, அதே மாதிரி தான் வீட்டிலோ வெளியிலோ நாம் 100% ஒருத்தரை நம்பும்போது அவர்கள் மிஸ்யூஸ் பண்ணி அன்லிமிட்டடாக எல்லையே இல்லாமல் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க. ட்ரஸ்ட் பண்ணுங்க, ஆனால் கண்காணிக்கப்படாத போது கணிக்க முடியாத தவறுகள், நேர்மையே இல்லாமல் ஸ்டார்ட் ஆகுது. நம்பினால் கெடுவதில்லை தான், ஆனால் ரிமம்பர், காஷன் இஸ் த பேரண்ட் ஆஃப் சேஃப்டி, பி காஷியஸ். இன்றைய க்யூட் ஸ்டோரி, இதை கேட்ட பிறகு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஒரு ஊரில் ஒரு வயசான 80 தாத்தா இறந்துட்டார். வீட்டில் உடலை அடக்கம் செய்ய எல்லாரும் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஒருத்தர் வேக வேகமாக அந்த வீட்டுக்கு வந்து, என் நண்பர் இவருக்கு 10 லட்சம் நான் பணம் கொடுத்துருந்தேன், அவர் எனக்கு ரிட்டர்ன் பண்ணலை, பணம் தந்தால் தான் டெட் பாடியை எடுக்க விடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. காரசாரமாக அப்போ அங்கே ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த ஓல்டு மேனோட 3 பசங்களும், நாங்கள் தர முடியாது, எங்கள் அப்பா இதை பற்றி எங்கள் கிட்டக்க சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலேஷன்ஸ் மகன்களே தர முடியாதுன்னு சொல்லும்போது, எங்களாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னவுடன் அங்கே பதட்டம் அதிகரிக்குது. அப்போது அந்த வயசானவரோட மகள் ஓடி வந்து தன் கழுத்து, கையில் உள்ள நகையெல்லாம் கழட்டி கொடுத்து, ஐயா இப்போதைக்கு இந்த நகையை வைத்து கொள்ளுங்கள், மீதியை நான் அப்புறம் திருப்பி தர்றேன், இப்போதைக்கு எங்கள் அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையணும், தயவுசெய்து இடைஞ்சல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த நபர், வேண்டாம் மகளே, நான் தான் உன்னோட அப்பாவுக்கு 10 லட்சம் தரணும், உன் அப்பா உண்மையில் என்ன நேசிப்பவருக்கு இந்த பணத்தை கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாரு, இதை நீயே வைத்துக்கொள் அப்படின்னு 10 லட்சத்தையும் தூக்கி அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டாரு. அந்த வயதான அப்பா எவ்வளவு அழகாக, தான் இறந்தாலும் தன் பணம் கரெக்டான பர்சனுக்கு கிடைக்கணும்னு செக்மேட் வைத்தார் பார்த்தீங்களா. இப்போது உயிரோடு இருக்கும்போதே பேரண்ட்ஸ் சொத்தை தூக்கி கொடுத்ததும் குப்பை மாதிரி பேரண்ட்ஸை பிள்ளைகள் தூக்கி போட்டுட்டு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் துரோகம் இழைக்கிறாங்க. நிறைய படிங்க, நீங்களும் லைஃப்பில் செக்மேட் வைங்க. கேர்ஃபுல் ஹூ யூ ட்ரஸ்ட். ஏன்னா சால்ட் அண்ட் சுகர் பார்க்க சேமாக தான் இருக்கும். வானவில் தோன்றும்போது வானம் அழகாக இருக்கும், நம்பிக்கை தோன்றும்போது வாழ்க்கை அழகாகும். உண்மைதான், மறுக்கலை, ஆனால் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்பிக்கை துரோகத்தால் பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களே அழிந்திருக்கு. இங்கு துரோகத்தால் தோற்பது மனிதர்கள் அல்ல, மனிதர்களை நம்பிய நம்பிக்கைதான். மரண வாசலில் நின்னா கூட துரோகிகள் முன் அழாதீங்க. அங்கு கூட அவர்களோட தேவை உங்கள் மரணம் அல்ல, உன் அழுகை. அதனால் எச்சரிக்கையோடு இருங்க. ட்ரஸ்ட் பிரேக்கர்ஸோட யூனிவர்சல் ரூல்ஸ் முதல்ல தெரியுமா? அவங்களுக்குள்ள நோ கமிட்மெண்ட்ஸ், நோ பிரின்சிபிள்ஸ், எதையுமே ஃபெயிலியர் டு லிசன். கடைசி ரிங் வரைக்கும் அட்டம் போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட, நம்பிக்கையோடு நீங்கள் ஃபோன் பண்ணினீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிங்கிலேயே சைலண்டில் போட்டுட்டு இர்ரெஸ்பான்சிபிளாக ரிப்ளை கூட பண்ணாமல் போயிட்டே இருப்பாங்க. ட்ரஸ்ட் பிரேக்கர்ஸை கூட நம்மளால் ஃபில்டர் பண்ண முடியும். அதுக்கு நான் படித்து ரசித்த செகண்ட் க்யூட் ஸ்டோரி உங்களுக்காக. ஆய்வு செய்யப்படாத வாழ்க்கை மதிப்புமிக்க வாழ்க்கை அல்ல அப்படின்னு சொன்ன சாக்ரட்டிஸ், உலகின் பெஸ்ட் ஃபிலாசபர், அவரை மீட் பண்ண அவருக்கு தெரிந்த நண்பர் ஒருத்தர் வர்றார். நண்பர், உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டை பற்றி நான் கேள்விப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சாக்ரட்டிஸ்ட்ட கேட்ட உடனே சாக்ரட்டிஸ், ஹோல்ட் அ மினிட் அப்படின்னு சொல்லிட்டு, என் நண்பரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்களோ அதை ட்ரிப்பிள் ஃபில்டர் டெஸ்ட் பண்ணலாம், ஓகேயா அப்படிங்கிறாரு. ஃபஸ்ட்டு ஃபில்டர், ட்ரூத்.
என் நண்பரை பற்றி நீங்கள் சொல்ல வர்றது 100% உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் வெல் நோ, ஆக்சுவலி நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அப்படின்னு இழுக்கிறாரு. உடனே சாக்ரட்டிஸ் ஆல் ரைட், உங்களுக்கு அது உண்மையா பொய்யான்னு தெரியாது, அப்படின்னா லெட்ஸ் ட்ரை செகண்ட் ஃபில்டர் டெஸ்ட், ஃபில்டர் ஆஃப் குட்னஸ். என் நண்பரை பற்றி நீங்கள் சொல்ல வர்றது சம்திங் குட்டா பேடா அப்படின்னு கேட்குறாரு. நண்பரோடனே நோ, ஆன் த கான்ட்ரரி அப்படின்னு இழுத்த உடனே சாக்ரட்டிஸ், நீங்கள் என் நண்பரை பற்றி சம்திங் பேடாக சொல்ல வர்றீங்க, பட் அது 100% ட்ரூவான்னு உங்களுக்கே தெரியாது. ஓகே, யூ மே ஸ்டில் பாஸ் ஆன் த தேர்ட் ஃபில்டர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ஃபில்டர் டெஸ்ட், ஃபில்டர் ஆஃப் யூஸ்ஃபுல்னஸை கேட்குறாரு. நீங்கள் என் நண்பரை பற்றி சொல்ல வர்ற விஷயம் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் டு மீ அப்படின்னு கேட்குறாரு. நோ, அப்படி கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே வெல், நீங்கள் சொல்ல வர்ற விஷயம் உண்மையும் இல்லை, குட்டும் இல்லை, எனக்கு யூஸ்ஃபுல்லும் இல்லை, நீங்கள் ஏன் இதை என்கிட்டக்க சொல்லணும் அப்படின்னு கரெக்டாக செக்மேட் அங்கே வைக்கிறாரு. அந்த நண்பர் தலை குனிந்து போயிட்டார். இப்படி ஒவ்வொருவரும் ட்ரஸ்ட் பிரேக்கர்ஸை டீல் பண்ணினா, இப்படிப்பட்ட பெஸ்ட் செக்மேட்டை நாம் வைக்க கற்றுக்கிட்டா டாக்ஸிக் பீப்புள் நம்மளை நெருங்க மாட்டாங்க. அவாய்டிங் சர்டன் பீப்புள் ப்ரொடெக்ட் அவர் எமோஷ்னல் ஹெல்த்னு சொல்லலாம். அது வீக்னஸ் இல்லை, விஸ்டம். அவங்களோட பிஹேவியர் நம்மளோட இன்னர் பீஸை டெஸ்ட்ராய் பண்ண அலோ பண்ண தேவையே இல்லை. சிலர் கிளவுட்ஸ் மாதிரி நம்மளை விட்டு லைஃப்பில் போயிட்டாலே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க, ஃபீல் பண்ணுங்க. அதனால் ஃபியூவல் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவிட்டி. மகிழ்வான தருணங்கள் மலரட்டும் இனிமையாக, நெகிழ்வான நேசங்கள் நிகழட்டும் இளமையாக. மீண்டும் கதை பேசலாம். நன்றி.